புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதா. மக்களுடைய உடல் நலம், சுகாதாரம், எதிர்காலம்தான் முக்கியம் என்று பல திட்டங்களை தீட்டினார். குறிப்பாக 2011 தமிழகத்தில் கஞ்சா, குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு தடை விதித்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வராக ஆட்சி செய்த புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியும் அதில் கண்ணும் கருத்துமாய் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுக்குள் வைத்திருந்தார். இவற்றையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை கொண்டு வந்து கூப்பாடு போட்டதோடு சட்டமன்றத்தின் மாண்பை குழிதோண்டி புதைத்தார். அதற்கும் ஒருபடி மேலே போய் சட்டையை கிழித்து கொண்டு வீதியில் இறங்கி உனக்கென்னப்பா நீ பெரிய என்பது போல உச்சக்கட்ட நாடகத்தை அரங்கேற்றினார். ஆனால் இன்று திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் எட்டவுள்ள நிலையில் தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களான கஞ்சா, கஞ்சா எண்ணெய், கஞ்சா சாக்லேட், கஞ்சா கேக், போதை மாத்திரை, குட்கா, பான் மசாலா, ஹெராயின், மெத்தம்பெட்டமைன் என தெரியாத போதைப் பொருட்களும் இங்கே தாராளமாய் கிடைக்கிறது. பள்ளி கல்லூரிகளையும் இது விட்டு வைக்கவில்லை. மாணவ மாணவிகளும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்வது, பயன்படுத்துவது என சமூகம் சீர்கெட்டு கிடக்கிறது. இந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் மாஃபியாக்களுக்கு திமுகவின் முதலமைச்சர் கையில் இருக்கும் காவல்துறையே பாதுகாப்பாக உள்ளதுதான் வேதனையின் உச்சம். மேலும் திமுக உடன்பிறப்புகள் சிலரும் இதில் ஈடுபட்டு கைதாகி அதிர வைத்துள்ளனர். சென்னை மற்றும் ஆவடி காவல்துறை ஆணையர் அலுவலகங்களைச் சேர்ந்த 37 காவல்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதே இதற்கு சான்று. அண்மையில் நாகையில் நடந்த காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தில் போதைப் பொருள் எந்த காவல் எல்லையில் விற்பனை செய்யப்படுகிறது என்பது தெரிந்தால் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி பணி நீக்கம் செய்யப்படுவார் என்றெல்லாம் கர்ஜித்தார் ஸ்டாலின். அது அப்படியே நீர்த்து போனது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தின் தலைநகரமான சென்னையில் கடந்த 21 நாட்களில் 420 வழக்குகள், 451 பேர் கைது, 1500 கிலோ குட்கா மாவா பறிமுதல், சுமார் 70 கிலோ கஞ்சா, 1000 கணக்கான போதை மாத்திரைகள், 325,000 ரூபாய் பணம், 10 இருசக்கர வாகனங்கள், 5 ஆட்டோக்கள், 10 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இப்படி சீர்கெட்டு கிடக்கிறது சென்னை. இது குறித்து இன்று சட்டமன்றத்தில் பேசுவதற்கு ஸ்டாலின் தயாரா என்றால் இல்லை. இது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குரல் எழுப்பினாலும் சட்டமன்ற நேரலையை துண்டிக்கும் அநாகரிகமான இழிவான செயலை செய்வது, உங்களுக்கு வந்தால் இரத்தம், மற்றவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா என்பது போல எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்றத்தில் பேசும் நேரலையை நிறுத்துவதுதான் திராவிட மாடலா? இதைவிட தலை சுற்றும் அளவிற்கு 2021 முதல் தற்போது வரை திமுக ஆட்சியில் சென்னையில் மட்டும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை தொடர்ந்து, இதைவிட தலை சுற்றும் அளவிற்கு 2021 முதல் தற்போது வரை திமுக ஆட்சியில் சென்னையில் மட்டும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை செய்தது தொடர்பாக 850 வழக்குகளும், 2000 குற்றவாளிகளும் கைது செய்து உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த புள்ளி விவரம் ஒட்டுமொத்த சென்னையையும் அதிர வைத்துள்ளது. இன்னும் திமுக ஆட்சியில் இருக்கும் 2 ஆண்டுகளில் இந்த புள்ளி விவரம் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்தால் தலை சுற்றுகிறது. இதற்கெல்லாம் விடிய ஆட்சியின் பொம்மை முதல்வர் ஸ்டாலினிடம் பதில் உள்ளதா என்பதே மக்களின் கேள்வியாக உள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோ ஜெயக்குமார்.